தமிழகத்தில் 14 இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல எவ்வளோ மழை பெய்ய போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப்பை நாம பாருங்கள். தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்க சுழற்சி நிலவுது. இதன் காரணமாக நேற்று தமிழகத்திலையும் சரி ஒரு சில இடங்கள்லையுமே புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலும் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலுமே புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருந்தாங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க. நாளை 3 தேதியுமே வந்து 3 மற்றும் 4 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்றிலிருந்து 5 வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 1-3 டிகிரி செல்சியஸ் குறைந்து இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கீங்க, எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, அங்கெல்லாம் வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.